தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ப்ளஸ் டூ மாணவர்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து மார்க்கிங் யாருக்கு என்ன மார்க் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி பார்க்கணுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எல்லாருமே போட்டு பார்த்துருப்பீங்க, யாருக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு போல் ஒன்று நான் காண்டாக்ட் பண்ணேன் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் அது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 300 பீப்புள் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 300 பீப்புள் கிட்ட வந்து நான் கேட்ட கொஸ்டின்னு இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போலில் 300 ப்ளஸ் எவ்வளோ பேர் எடுத்தீங்க, 400 ப்ளஸ் எவ்வளோ பேர், 550 to 550 எவ்வளோ பேர், 600 அதாவது 550 to 600 எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்க் வந்து கேட்டிருந்தோம். இதில் பெரும்பாலான மாணவர்கள், கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் வந்து 500 to 550 மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்பொழுதே தெரியுது நமக்கு எவ்வளோ பேர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு 300 ப்ளஸ் அப்படின்னு எடுத்தால் ஒரு 8% சம்திங் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. ஆனால் நீங்கள் 400 பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக வருது. ஆனால் மிக அதிகமான 50%, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் 50,000 ஸ்டூடெண்ட் வந்து 500 to 550 அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு தோராய கணக்குக்காக சொல்கிறேன், 1 lakh ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்டு அதிகமான மார்க்கோடு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது நமக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு கூட கேட்டு பாருங்கள், நிச்சயமாக கண்டிப்பாக கேட்டுப்பீங்க. கேட்டு பாருங்கள், அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே 500 ப்ளஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ பெரும்பாலான ஸ்டூடெண்ட், காரணம் என்னென்னா நமக்கு கொடுத்த அந்த மார்க்கிங் ஸ்கீம் வந்து அந்த மாதிரி. டென்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் நம்ம கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் டூவில் ப்ராக்டிக்கல் மார்க் அப்படியே உங்களுக்கு வந்துடுது. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கை பொறுத்த வரைக்கும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜான ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்போ மிக அதிகமான மதிப்பெண் வர்றதுனால இதனுடைய இம்பாக்ட் எங்கே நமக்கு தெரியும்னா கவுன்சிலிங்கில் தான் தெரியும். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வருது, தமிழ்நாடுடைய கவுன்சிலிங் வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் போய் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்படி அட்டன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற கணக்குக்கு இந்த 500 to 550 அப்படின்னு சொன்னால் இல்லையா, அதில் 50% ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த 50% ஸ்டூடெண்ட்டுமே எல்லாருமே அங்கே வரப்போகிறாங்க. ஸோ வரப்போகிற எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான எதிர்பார்ப்போடு வருவாங்க. காரணம் என்னென்னா நிறைய பேர் நிறையா மார்க் எடுத்ததுனால கண்டிப்பாக நம்மளோட ட்ரீம் காலேஜ் கிடைக்குமா, அல்லது டாப் 5 காலேஜ், டாப் 20 காலேஜுக்குள்ளே நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா, அல்லது டாப் 10 காலேஜுக்குள்ளே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். முன்னாடிலாம் வந்து, அதாவது முன்னாடினு சொன்னால் போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 ப்ளஸ் எடுத்தாவே இஸ் ஏ குட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ 160 ப்ளஸ்ஸே வந்து குட் கட் ஆஃபாக இருந்த இந்த பீரியடில் இப்போ நம்ம வந்து 160ன்றது தான் ஸ்டார்டிங்கே மேபி இருக்கலாம். அதாவது குட் கட் ஆஃப்னு எங்கே போகும் தெரியுங்களா, கிட்டத்தட்ட நல்ல கட் ஆஃப் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் 180 ப்ளஸ்ஸுக்கு மேலே, 185 ப்ளஸ் அப்படின்னு எடுத்தால் மட்டும்தான் குட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல கட் ஆஃப், ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்குமான்றதே இப்போ சந்தேகம்தான். இப்போ நம்ம நல்ல காலேஜ்னு பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம நிறைய மார்க் எடுத்திருக்கோம், 550 எடுத்துட்டோம், அதனால் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமானா, இந்த 500 to 550க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கூட கிடைக்காது, அந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அப்போ யாருக்கு கிடைக்கும், கிட்டத்தட்ட வந்து 550லேருந்து ஒரு 575 அந்த 600க்குள்ளே வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மேபி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இவங்க அந்த லாஸ்ட் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, நமக்கு வந்து நம்ம போலில் வந்து 550லேருந்து 600க்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதில் வந்து நமக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 21% வந்து ஸ்டூடெண்ட் அதில் இருக்காங்க. அதாவது 1 lakh ஸ்டூடெண்ட்டுனா 21,000 ஸ்டூடெண்ட் அதுக்குள்ளே வராங்க. அந்த 21,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொன்னால் இல்லையா, இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய கட் ஆஃபே எப்படி தான் இருக்க போகுது, 199 198, அதுக்கு கீழே கண்டிப்பாக இருக்காது. 198க்கு மேலே தான் எல்லாரோட கட் ஆஃபும் இருக்கும். இவங்களுக்குள்ள போட்டியே கண்டிப்பாக எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 199 மட்டுமே வந்து நிறைய பேர் இருக்க போகிறாங்க. நமக்கு வந்து ரேண்டம் நம்பரு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரேண்டம் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃபில் ஒரே மாதிரியான மதிப்பெண் எடுத்துருந்தாங்க, ஒரே மாதிரியான கட் ஆஃப் இருந்துன்னு சொன்னால் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ரேண்டமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சப்ஜெக்ட்குள்ளே போவாங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸில் எல்லோரையும் பார்ப்பாங்க.
ஃபிசிக்ஸ்லேயும் ஒன்றா இருக்குமா? மேபி இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரே மாதிரி. ஸோ ஃபிசிக்ஸில் ஒன்றா இருந்துருச்சுன்னா அடுத்த சப்ஜெக்டை பார்ப்பாங்க, செகண்ட் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க, ஃபோர்த்து சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஒன்றா இருந்தால் அடுத்தது டேட்டா பர்த்துக்கு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக கவுன்சிலிங் கமிட்டி தள்ளப்பட போகிறாங்க, கண்டிப்பாக அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எதுவும் பயம்படுத்துகிற விஷயம் கிடையாது, கட் ஆஃப் நிச்சயமாக உயரும். ஏன்னா மதிப்பெண் வந்து நீங்கள் எழுதுனா இந்த அளவுக்கு இருந்திருக்காது, டைரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட்டேஜ் முறையில் வந்து அந்த மதிப்பெண் கொடுத்ததுனால நிறைய பேர் மதிப்பெண் ஒரே மாதிரி எடுத்துருக்கின்றன வாய்ப்புகள் நிறையவே தெரியுது. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து யாராவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கொஞ்சம் மதிப்பெண் குறைவாக இருக்கிறவங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஒரு 160+ அல்லது 170+ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா தாராளமாக காலேஜ் எடுத்துக்கங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க ஆரம்பிங்க. கவுன்சிலிங் போங்க தவறில், கிடைக்கிற காலேஜ் எடுத்து படிங்க. நீங்கள் நினைக்கிற காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு இந்த 170, 180 இருக்கிறவங்க யாருமே வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்காதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களால் போக முடியும் பாருங்கள். நான் சொல்கிறது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அக்ரியாக இருக்கலாம், பேராமெடிக்கலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. எதிர்பார்த்த காலேஜ் வந்து நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 199, 198 இதுதான் நல்ல மார்க்காக இருக்க போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால தான் கட் ஆஃப் நிச்சயமாக அதனோட இம்பாக்ட் வந்து கவுன்சிலிங் நிறையாவே தெரிய வரும். அதனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி படிங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால். இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஓரளவு கொஞ்சம் அந்த டாப் 20 கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்குன்னா ஒரு 180 மேலே வராங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே டாப் 20 இருக்கிற 20-25 காலேஜுக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். அது கீழே இருக்கிறவங்களும் நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் இருக்கும் இன்றைக்கி. எது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இது எதுக்கான ஒரு ப்ரீகாஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பயமுத்துற விஷயம் கிடையாது, உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், உங்கள் கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை முன்கூட்டியே நீங்கள் யோசித்து வைப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.